நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க, என்ன தேடுறீங்க? ஆஃபீஸ் ஃபைல எங்க வச்சேன்னு தெரியல சீதா. ரொம்ப முக்கியமான ஃபைல். அதான் நான் அதை அப்பவே கார்ல கொண்டு போய் வச்சிட்டேங்க. உங்களுக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு ஏற்கனவே தெரியும். அப்படியா? தேங்க்யூ. வெல்கம். சரி, நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன். சாயங்காலம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சு வச்சிரு. ஆ சரிங்க. ஆ சரி, நான் கிளம்புறேன். ஓகே, பாய். ரவி அண்ணி, உள்ள வரலாமா? வாங்க அண்ணி. ரவி சாப்பிட வாங்க. அண்ணி கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறம் வந்து சாப்பிடுறேன். வேலையில அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல சாப்பிட வாங்க. ப்ளீஸ் அண்ணி, எனக்கு பசிக்கல, என்னை கம்பல் பண்ணாதீங்க. எனக்கு தெரியும் நீங்க ஏன் இப்படி சொல்றீங்கன்னு. பிரியாக்காவ மறக்க முடியாம நினைச்சிட்டே இருக்கீங்க அப்படிதானே? எப்படி நீ மறக்கறது? மறக்கிற மாதிரி அவ பண்ணிருக்கா, என் மனசை காயப்படுத்திட்டு போயிருக்கா. ஆனா காலம் பூரா இப்படி இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. எல்லா பாரத்தையும் கடவுள் மேல போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி, முயற்சி பண்றேன். அண்ணி நான் வேலையை முடிச்சிட்டு வரேன், நீங்க போங்க. சரி ரவி, சீக்கிரம் வாங்க. சரி. சித்ரா, பிரியா பிரச்சனையிலிருந்து சுமித்ரா சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறா. ரவிய பத்தியே நினைச்சிட்டு இருக்கா. அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல. ஆமாத்த, எனக்கு என்னமோ கொஞ்ச நாளைக்கு சுமித்ரா எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வந்தா அவங்க மனசுல இருக்கிற எல்லா பாரமும் குறையும் நினைக்கிறேன். ஆமா சித்ரா, பிரியாவும் பானுமதியும் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதையெல்லாம் மறக்கணும்னா தியாகராஜ் வெளிநாட்டுக்கு போன மாதிரி சுமித்ரா அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும். அப்பதான் அவ மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும். ஆமாத்த, நீங்க சொல்றதும் சரிதான். அத்த, நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? என்ன விஷயம்? அது என்னன்னு சொல்லு. இல்ல, பிரியாக்காவ பிரியாக்காவ அத்த ரவி ரொம்ப வருத்தத்துல இருக்காரு. பிரியாக்கா வந்தா சீதா உன்கிட்ட பலமுறை சொல்லிட்டேன்,
அவளை இங்க கூட்டிட்டு வர முடியாதுன்னு. மறுபடியும் மறுபடியும் அதே நினைப்போட இருக்காத. நீ நினைக்கிறது எனக்குமே நடக்காது. போ. எப்படி இருக்கு பாட்டி? நல்லா இருக்கு. ரவி இங்க வாப்பா. உக்கார், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க பாட்டி. ரவி, உன்னை எதுக்கு இங்க கூப்பிட்டேன்னா, இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னா நல்லதுன்னு தோணுச்சு. ஒவ்வொரு பொண்ணுக்கும் பெரிய வீட்டுக்கு மருமகளா போகணும்னு ஆசை இருக்கும். அதுவும் இல்லாம சீதா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த உடனே தானும் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு பிரியா ஆசைப்பட்டிருக்கா. அதுக்காக இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு தாசவம் தான் பெருசுன்னு நினைச்சாலே, அது தப்பில்லையா பாட்டி? நீ ஏப்ப அப்படி நினைக்கிற ரவி? அவ பொய் சொன்னாங்கறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா உன் மேல எந்த அளவுக்கு அன்பு பாசம் வச்சிருந்தா உங்ககிட்ட பொய் சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிருப்பா. உன் கூட வாழ்க்கை நடத்தணும்னு தானே? இல்ல பாட்டி, நான் அவளை நம்ப மாட்டேன். ரவி, பாட்டி அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்லைன்னா கூட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். பாட்டி, நான் சொல்லட்டுமா? சொல்லுமா. நான் சின்ன வயசுல இருந்து பிரியாக்காவை பார்த்துட்டு வரேன். அவங்களுக்கு ஒரே ஒரு கெட்ட குணம் இருக்குன்னா அது என் சித்தி பேச்சு கேட்கறது தான். நீங்க எப்படி உங்க அம்மா பேச்ச கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் அப்படியே தான் நினைச்சிருக்காங்க. எனக்கு தெரியும் ரவி, பிரியா அக்கா சித்தி பேச்ச கேட்டதுனாலதான் அவங்க இவ்வளவு பெரிய சங்கடத்துல மாட்டிருக்காங்க. என்ன பாட்டி, நான் சொல்றது சரிதானே? கரெக்டா சொல்லிட்டேன் ரவி. நாங்க என்ன சொல்லணும்னு நினைச்சோமோ அதை சொல்லிட்டோம். இனிமே உன் வாழ்க்கைய பத்தி யோசிக்க வேண்டியது உன் பொறுப்பு. சரி பாட்டி, நான் வரேன். சரி. சீதா, ரவி படிச்சவன், பொறுமசாலி, நம்ம சொன்னதை புரிஞ்சுக்குவான். நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இவன் கூட போனா வாழ்க்கை பூரா கஷ்டத்திலே தான் இருக்கணும். இப்ப என்ன பண்றது? இன்னும் மெசேஜ் வரலையே.
போயிடாது. இல்ல, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். நான் எங்கே இருக்கணும்னா சரணா வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டுக்கு வந்தா இவன் என்னடானா இந்த வீட்டை விட்டு போறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கான். நாம இந்த வீட்டுல இருக்கணும்னா இவன் எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும். ஏதாவது பிளான் பண்ணியே ஆகணும். வீடு பாக்குறேன் நான், வீடு. இந்த சரணை வெளியே அனுப்புறதுக்கு என்ன பண்றது? அவனை எல்லாரும் தூக்கி வச்சு வர கொண்டாடிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஏதாவது கெட்ட பேரை ஏற்படுத்தி வெளியில அனுப்பினாதான் உண்டு. என்ன கெட்ட பேரை ஏற்படுத்தலாம்? அண்ணன் ரூம்ல யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ணன் ரூம்ல ஏதாவது ஒண்ணு எடுத்து அந்த பழைய சரண் மேல போட்டுற வேண்டித்தான். என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? நெயில் பாலிஷா? சரி, என்ன கலர் வேணும்னு சொல்லுங்க, நானே உங்களுக்கு போட்டு விடுறேன். இல்ல வேண்டாம், நானே போட்டுக்கிறேன். கல்பனா, ரொம்ப நாள் கழிச்சு நீங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஒரு அண்ணியா இருந்து உங்களுக்கு இத கூட பண்ணலனா எப்படி? கொடுங்க. இல்ல பரவாயில்ல, நானே போட்டுக்கிறேன். கொடுங்க. ஐயோ, இங்க உட்காருங்க. சொல்றேன்ல, உட்காருங்க, நானே போட்டு விடுறேன். வீட்டுக்கு வந்ததுல இருந்தே அத்தை ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. கல்பனா கிட்ட பேசி எப்படியாவது அந்த வீட்டுக்கு அனுப்பியே ஆகணும். கல்பனா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்கட்டுமா? என்ன? இல்ல, நீங்க அந்த வீட்டை விட்டு வந்தது எனக்கு என்னமோ தப்புன்னு தோணுது. நீங்க நினைக்கிற மாதிரி எங்க சித்தி அந்த அளவுக்கு கெட்டவங்க இல்ல. பாவம், அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களோ. ஆமாமா, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னு கேளுங்க. சம்பாதிச்சு கொடுக்கறவங்க அண்ணனும் இங்கே வந்துட்டாருல, அதனாலதான். இங்க பாருங்க, எனக்கு அறிவுரை சொல்றதை விட்டுட்டு உங்க அண்ணனுக்கு புத்தி சொல்லி அந்த வீட்டுக்கு போக சொல்லுங்க. நான் எப்படி சொல்ல முடியும்? சரணனவா அத்தையே கூட்டிட்டு வந்திருக்காங்க. நான் ஏதாவது சொன்னா அத்தை என்ன திட்டுவாங்க. அதனால சரணனை கிட்ட நீங்களே பேசி பாருங்க, அவரு கண்டிப்பா உங்க பேச்ச கேப்பாரு. சரி சரி, பாக்கலாம். முதல்ல சீக்கிரமா நெயில் பாலிஷ போட்டு விடுங்க.
சத்தமா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நீங்க சீக்கிரமா நெயில் பாலிஷ் போட்டு விடுங்களேன். ஐயோ மாட்டிக்கிட்டேன். என்ன இது மறுபடியும் சத்தம் வருது? அப்படியா? என்ன சத்தம் வருது? எனக்கு எந்த சத்தமும் கேட்கலையே. உங்களுக்கு கேக்குதா? இல்ல எனக்கு என்னமோ கேட்டுச்சு. நான் தான் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, சும்மா ஏதாவது சத்தம் சத்தம் கேக்குதுன்னு. குடுங்க, நீங்க சும்மா தேவையில்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஐயோ நானே போட்டுக்கறேன். ஐயோ கல்பனா நில்லுங்க, நான் போட்டு விடுறேன், நில்லுங்க. நல்ல வேளை யாரும் பார்க்கல. என்ன இது சத்தம் கேட்டு அப்படி ஓடுறாங்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். புரோக்கர் அம்ச்ச வீட்டோட பிக்சர் காமிச்சனே, பார்த்தல? புடிச்சிருக்கா? வீடாது, எதுவுமே சரியில்லை, ரொம்ப கேவலமா இருக்கு. என்னால அங்கெல்லாம் இருக்க முடியாது. சரி விடு, நான் புரோக்கர்கிட்ட வேற வீடு பார்க்க சொல்றேன். அந்த போட்டோ உனக்கு அனுப்புறேன், பார்த்து புடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லு. என்ன? பார்க்கலாம் பார்க்கலாம். எந்த மாதிரி லட்சணத்துல வீடு பாக்குறேன்னு நானும் பாக்குறேன். சீதா, டிஃபன் ரெடி ஆயிடுச்சம்மா? ரெடி ஆயிடுச்சத்த. என்ன டிஃபன்மா? இட்லி தோசை சாம்பார் சட்னி. மா, என்னோட வாட்ச் பாத்தீங்களா? எந்த வாட்ச்பா? அதாம்மா, பெரியப்பா லாஸ்ட் மந்த் யுஎஸ்ல இருந்து எனக்கு அனுப்புனார்ல, அந்த வாட்ச் காணும்மா? காணும்மா? என்னப்பா சொல்ற? ஆமாம்மா காணும். நான் தேடி பாக்குறேங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ராம், நீ எங்க வச்சேனே சரியா ஞாபகம் பண்ணி பாரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு பாட்டி, டேபிள் மேல வச்சுட்டு குளிக்க போயிட்டேன், ரெடி ஆயிட்டு வந்து பார்த்தா வாட்ச் காணும். இப்போ எடுத்துட்டு வந்து கொடுத்தா நம்ம பிளான் கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும். இவன் வேற, இவன் இங்கதான் இருக்கானா? இவனுக்கு தெரியாம இந்த வாட்ச் எப்படி எடுத்துட்டு போறது? சரண், இன்னும் கிளம்பலையா? இங்கே இருந்தா எப்ப வீடு பார்த்து எப்ப தனியா போறது? அதுக்கு தான் கல்பனா ரெடி ஆயிட்டு இருக்கேன். சரி, நீ பாத்துக்கோ, பை.
போய் கொடுத்து இவனை மாட்டி விட்டுற வேண்டியதுதான். என்னாச்சு தா, எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்னும் இல்ல சரண், ராமோட வாட்ச் காணாம போயிடுச்சு. ராமோட வாட்ச் காணாமா? ஐயோ, வாட்ச் ரொம்ப காஸ்ட்லியான வாட்ச் ஆச்சு. எனக்கு பணம் முக்கியம் இல்ல, அது என் பெரியப்பாவோட கிஃப்ட். என்னோட சென்டிமெண்ட் வாட்ச் அது. இப்ப போய் இந்த வாட்ச் கொடுத்து பிரச்சனை பண்ணாதான் சரியா இருக்கும். சரண், 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 நீங்க வாட்ச் விட்டுட்டு போறீங்க? அட, வாட்ச் என் கையில நான் தான போட்டு இருக்கேன். அப்போ இது யாரோட வாட்ச்? இவன் வீட்டை விட்டு போறது கன்ஃபார்ம்.